வணக்கம். சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சின்ன மருது. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு நாள் முடிச்சு ஒரு யூனிட் டெஸ்ட் வந்து முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம். இப்போது அடுத்த யூனிட் டெஸ்ட்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் வைங்களேன். இப்போது நம்ம ஒரு ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட் முடிச்சிருக்கோம். அந்த ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்கும், அதுக்கு எப்போது நீங்கள் வந்து பிடிஎஃப் போடுவீங்க, அதே மாதிரி அதை டிஸ்கஷன் எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய கேள்விகளும் கேட்டுட்டு இருந்தாங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரிசல்ட் எப்போ வரும் அந்த மாதிரிலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த எக்ஸாம் பார்த்தேன், நான் ஃபுல்லாகவே ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தோம். எஸ்ஐயில் வந்து நியர்லி ஒரு 1500 பேர் எழுதியிருந்தாங்க, அதே மாதிரி பிசியில் வந்து ஒரு 1300 எழுதியிருந்தாங்க. எல்லாமே நல்லாவே எழுதி நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஒரு 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதில் ஒரு 1500 பேர் எழுதுறங்கிறது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தானே. நல்லாவே இருந்தது, டெஸ்ட் எழுதியிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே அட்டன் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. இருந்தாலுமே வந்து என்னென்னா, எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு 100 டேஸ் ஒரு கிளாஸ் கொண்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. எந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொண்டு போகணும். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே ஃப்ரீயாக இவ்வளோ தூரம் கொண்டு போகிற காரணம் என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது தரமாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு சும்மா நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு எங்கள் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அது சரியாக தோணலை. அதனால தான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி, அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்படின்னா உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் இல்லை, நீ உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகள் நாங்கள் பார்த்தாலுமே அது ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஏன்னா கமெண்ட்டு படிச்சுட்டு திரும்ப ரிப்ளை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எழுப்பும். இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் ரிப்ளை பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா லைவ்ல வந்து கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருப்போம். அப்படி இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் ஏற்றிட்டு தான் வந்தோம். இப்போது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பைக்லிங்குவலில் எடுத்தோம். அது ஒரு சில பேருக்கு ஓகே ஆகுது, ஒரு சில பேருக்கு ஓகே ஆகல. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு தான் இருக்கும், யோசிச்சுட்டு நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கொஸ்டின் இங்கிலீஷில் போடுங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க, அதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது எங்கள் சைட்லேருந்து எல்லா முயற்சியும் நீங்கள் கேட்குற எல்லாத்துமே நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் இவ்வளோ நம்பர்ஸ், அதாவது எழுதின நம்பர்ஸ் அதிகமாக இருந்தாலும், எக்ஸாம் எழுதின நம்பர்ஸ் அதிகமாக இருந்தாலும், எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் நிறைய பேர் எடுக்கலை ஓகேங்களா. நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் அவ்வளோவா எழுதலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எஸ்ஐ எடுத்துக்கோங்களேன், எஸ்ஏ எக்ஸாம் இருக்குன்னா டோட்டலாக எக்ஸாம் எழுதினவங்க 1233 பேர் எழுதியிருந்தாங்க. அதில் 50 மார்க்ஸ் எக்ஸாம் வச்சுருந்தோம், அதில் அபவ் 45, அதாவது 45 மேலே எடுத்தவங்க மொத்தத்தில் 75 பேர் தான் எடுத்திருந்தாங்க ஓகேயா. 1233 பேர் எழுதினதில் மொத்தமாக 45 மேலே, நம்ம வச்சது 50 மார்க் எக்ஸாமு, அதில் அபவ் 45 ப்ளஸ் எடுத்தவங்க எத்தனை பேர், வெறும் 75 பேர் ஓகேயா. அதே மாதிரி பிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1447 பேர் எழுதியிருக்காங்க இன்னைக்கு காலையில் வரைக்கும், 1447 பேர். இந்த மார்க் கம்மியாக இருக்குதுனா இந்த வரைக்கும் நாங்கள் அந்த லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணாமல் தான் இருக்கும், இப்போவும் எழுதி தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் 1447 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அதில் வெறும் 236 பேர் மட்டும்தான் வந்து என்னென்னா 25 ப்ளஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோக்கு 30 ஓகேயா. இப்போது எங்களோடய ஆசை என்னென்னா, இந்த 1233 பேரில் 75 பேர் எழுதியிருக்காங்கல்ல, இந்த 75 பேர் கண்டிப்பாக இன்னும் நல்லா படிப்பாங்க ஓகேவா. இந்த 75 பேர் வந்து இன்னும் நல்லா படிப்பாங்க. இந்த 75 பேர் தவிர மற்ற எல்லாருமே நல்லா படிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னா அது இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா நாங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தோம், கமெண்ட்ஸ் பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் வந்தது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில விஷயங்களில் நாங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களோட நிலைமையை நாங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி இங்கிலீஷ் கேட்டிருந்தீங்க, அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் எதாவது பண்ணணும்ல. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளான் எதுக்காக போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்காக மட்டும் தான் ஷெடியூல் போட்டது. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா 100 டேஸ் பிளான் யாருக்காக போட்டோம்னா பிசிக்காக மட்டும்தான். பிசிக்காகனு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்பவே கம்மியான டேட்டாஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே. அப்போ ரெண்டு யூனிட், ஒரு பெரிய பெரிய யூனிட் ரெண்டு யூனிட் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு யூனிட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான், இம்பார்ட்டன்டா நோட்ஸ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் தைரியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு பெரிய யூனிட்ஸ்லாம் வந்து எடுத்து ஒரே நாளில் நடத்துகிற மாதிரி போட்டிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி எஸ்ஐக்கு வந்து வில்லிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஓகேங்களா. எஸ்ஐக்கு வந்து வில்லிங் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால சரி ஓகே, நம்ம நம்பி வந்துட்டாங்க, இவங்களையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சரி ஓகே எஸ்ஐக்கும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல தான் எடுத்தது. எஸ்ஐக்கும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் எடுத்து நல்லாவே தான் போயிட்டு இருந்தது. அதில் என்ன, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 100 நாள் உள்ள வீடியோ ஒரே நாளில் கூட எங்களால் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா. இங்கே ஃபேக்கல்ட்டி வச்சு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வீடியோ எடுக்கிறோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வைங்களேன், ரெண்டு வாரத்தில் 100 நாளுக்குள்ள வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிடலாம், எடுத்து முடிச்சு அப்லோட் பண்ணி விட்டுருலாம். ஆனால் யூஸ் இல்லை, என்ன யூஸ் இருக்குது அதில். நாங்கள் 100 நாளுக்குள்ள வீடியோ எடுத்து கொடுக்குறோம், ரெண்டு வாரத்தில் முடிச்சிடறோம் அப்படின்னா நீங்கள் படிக்கணும். நாங்கள் எதுக்காக இந்த முயற்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுலேருந்து வரவங்க கண்டிப்பாக இதில் இந்த மாதிரி சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃப்ரீ கோச்சிங்கில் படித்தேன், நான் அந்த போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வரணும். அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டுருக்கோம். அந்த எஃபர்ட் வந்து இந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு வேஸ்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. கண்டிப்பாக இது வேஸ்ட் ஆகாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த 75 அப்படிங்கிறத நம்ம 1000 ஆக்கணும். ஓகேயா? இந்த 236ங்கிறத ஒரு 1200 ஆக்கணும். இதுதான் நம்மளுடைய எய்ம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ பேர் மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னும் சொல்லப்போனால் 5 மார்க்கு, 9 மார்க்கு, 12 மார்க்கு இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. எதில்? எஸ்ஐலே இந்த மாதிரி மார்க்லாம் எடுத்திருக்காங்க ஒரு சில பேர். ஓகே, அவங்கள வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு சில பேர் வந்து சும்மா ஒரு இதுக்காக டைம் பாஸ்க்காக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்கள நம்ம விட்டுடலாம். ஆனால் உண்மையிலே படிக்கணும்னு ஆசை இருந்து ஆனால் அவங்களால படிக்க முடியாமல் இருந்திருக்கும், டைம் இல்லாமல் இருந்திருக்கும், ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட மொபைலில் டேட்டா தீர்ந்துருக்கும். டேட்டா தீர்ற பிரச்சனை நிறையவே இருக்குது, எல்லாருமே இருக்குது. இப்போ நானும் இருக்கேனாலும் எனக்குமே இந்த டேட்டா தீர்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க படித்து எடுக்கணும் அப்படிங்கும்போது இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா, இந்த ரீசன் என்ன, எவ்வளோ தூரம் மார்க் குறையதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு மேட்ரு என்ன வருதுன்னா, ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் வராங்க. ஈவினிங் வரும்போது நம்ம வீடியோஸ் எத்தனை மணி நேரம் போடுவோம்? மேக்ஸிமம் ஜிகே வீடியோ மட்டுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ போடுறோம். 2 மணி நேரம் மேக்ஸிமம், 2 மணி நேரம் வீடியோ போடுறோம். இப்போ ஏன்னா நம்ம கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே பெருசு. காரணம் என்ன? நம்ம எடுத்தது பிசிக்காக. பிசிக்காகும்போது கம்மியான இது கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் எடுத்துகிட்டு எஸ்ஐக்காக போடும்போது பாயிண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா டீட்டெயிலாக நடத்தி ஆகணும். டீட்டெயிலாக நடத்தும்போது உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக தான் இருக்கும், அதே மாதிரி டேட்டாஸ் அதிகமாக போக தான் செய்யும். ஓகேயா? இப்போது அவங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் என்னால் பார்க்க முடியல, நான் வீட்டில் ஒர்க்கும் பார்க்கணும், வீட்டில் ஒர்க்கு பார்த்துட்டு அந்த இதையும் பார்க்கணும் அப்படின்ற போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் குழந்தை வச்சுருக்கவங்க அவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இசைக்குன்னு அடுத்து படிக்கும்போது. ஓகேயா? அவங்களுக்காக அந்த ஒரு காரணம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேயா? ரெண்டாவது விஷயம், டேட்டா காலி ஆயிடுது. மூணாவது விஷயம், எங்களால் டைமுக்குள்ளே முடிக்க முடியல. நாலாவது விஷயம், படிக்க டைம் இல்லை. அதாவது எப்படின்னா, டெஸ்ட்டுக்கு முதல் நாள் எங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எப்படின்னா, நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து லீவ் விட்ருங்க, லீவ் விடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்து படிக்கிறோம், எங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நாங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸாம் எழுதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இதுதான் மேட்ரு. இப்போது அடுத்து என்னென்னா, இதுதான் ரீசனாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இப்போது நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோஸை குறைக்கணும். ஓகேவா? இந்த மார்க் நம்ம சொன்னோம்ல, அந்த 1000 பேர் ஆக்கணும், இந்த பக்கம் 1200 பேர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து படிக்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை கொஞ்சம் குறைக்கணும். ஓகேவா? கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிடணும். கண்டென்ட்டை குறைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 பெரிய டாபிக் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஓகேவா? நான் அந்த சிலபஸ் எதுவுமே மாற்றலை. இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த 100 டேஸ் போட்டிருந்த அந்த 100 டேஸ் பிளான் அப்படியே தான் போகுது. ஓகேயா? 100 டேஸ்க்கான அதே சிலபஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா, இந்த டைம் டூரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். எவ்வளோ நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கால்குலேட் பண்ணலை. இது கொஞ்சம் அதிகமாகும். ஏன் அதிகமாகுது, எப்படி அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எஸ்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக டீட்டெயிலாக படித்து தான் ஆகணும். நமக்கு இப்போது இந்த டேட்டில் எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா நம்ம டயத்துக்குள்ளே முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் வருதுன்னு தெரில, பிசியாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும். நம்மளுக்கு இந்த கிடைச்ச ஒரு வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நமக்கு இன்னும் டேட் சொல்லலை, அதே மாதிரி நம்மளுக்கு நல்லாவே டைம் இருக்குது. அப்படி இருக்கப்போ சூப்பராக படித்து படிக்கிறத தெளிவாக படித்து அழகாக எழுதிட்டு போகலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் இழுத்தே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பாடம் படித்தாலும் அது தெளிவாக படிக்கணும். அது மட்டும் தான் எங்களோட எய்மே இருக்குது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மேட்டரில் இருக்கும் அப்படின்னா, வீக்லி ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறுமனே 4 ஜிகே டாபிக், ஜிகேல 4 டாபிக். ஓகேவா? அதே மாதிரி சைக்காலஜி, சைக்காலஜியில் 2 டாபிக்ஸ், மேக்ஸில் 1 டாபிக். இதுதான் அடுத்த பிளான். ஓகேவா? ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாரத்தில் 4 ஜிகே டாபிக் கொடுப்போம், ஏதோ ஒரு ஜிகே டாபிக்கு. அதே மாதிரி சைக்காலஜியில் 2 டாபிக்ஸு, மேக்ஸில் 1 டாபிக். இது மட்டும்தான் ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுவரைக்கும் படித்த மாதிரி மொத்தமாக நிறைய விஷயங்கள் படித்து நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்காது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு படிக்கிற டைமும் இருக்காது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தெளிவாக படிக்க முடியும். ஓகேவா? தெளிவாக படிக்க முடியும், தெளிவாக கண்டென்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். தெளிவாக படித்து அதுக்கப்புறம் வரப்போகிற டெஸ்ட்டில் சூப்பராக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த 1000, 1200 உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கும். எல்லா விஷயமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வரல அப்படின்னா நாங்கள் போட்டு எஃபர்ட்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாயிரும். ஓகேவா? இப்போவே இந்த ரிசல்ட்லாம் பார்த்தோன்னே, என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நைட் 1 மணி 2 மணிக்கு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இங்கே நாங்கள் உங்களுக்கு கேமரா முன்னாடி தெரியுது, நாங்கள் ஒரு ஆள் பாடம் நடத்துகிற என்ன ஒரு ஆள் தெரியும், இப்போ இன்னொரு சார் வரா அப்படின்னா தெரியும், இன்னொரு சார் வர பாடம் நடத்துறவங்க மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த பாடம் நடத்துறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க,
கொஸ்டின் எடுக்க ஒரு டீமு, எடிட்டருக்கு ஒரு டீம் அப்படின்னு அவ்வளோ பேர், ஒரு 10-15 பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த 100 டேஸை வந்து நான் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கஷ்டப்பட்டாலுமே கண்டிப்பாக ஒர்த்தாக கொடுக்கணும். அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம அகாடமி பேச வரணும் அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா, நம்ம அகாடமி கொடுக்குறாங்க, இது மாதிரி சங்கத்தமிழில் கொடுத்தாங்க, இவ்வளோ தூரம் ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்ற லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல தெளிவாக படிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். ஜிகேல 4 டாபிக், சைக்காலஜி 2 டாபிக், மேக்ஸில் 1 டாபிக். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாரம் வாரம் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்போம். ஓகேவா, வீக்லி சண்டே மட்டும், சண்டே வந்து உங்களுக்கு காலையில் அந்த வாரத்துக்கான ஷெட்யூல் வந்துடும். ஷெட்யூல் ஃபார் ஓகேவா, 1 வீக்கான அந்த 1 வீக்கான ஷெட்யூல் வந்துடும். அதே மாதிரி அதே சண்டேயில் என்ன வரும்னா, 2 சைக்காலஜி டாபிக், 1 மேக்ஸ் டாபிக். இது ரெண்டையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். எப்போது? சண்டேலேயே அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா, 2 சைக்காலஜி டாப்பிக்கையும் 1 மேக்ஸ் டாப்பிக்கையும் சண்டே அன்றைக்கே உங்களுக்கு இந்த ஷெட்யூலோடு சேர்த்து இந்த டாப்பிக்ஸையும் உங்களுக்கு வந்து அப்லோட் வீடியோவே அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக இதை 3 மட்டும் தான் படிக்கணும். அதாவது 2 சைக்காலஜி, 1 மேக்ஸ், இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நல்லா படிக்க போகிறீங்க. ஓகேவா, தெளிவாக படிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா, 2 சைக்காலஜி 1 மேக்ஸை சண்டே கொடுத்துறோம். அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா, இது மட்டும் தான் மேட்டர். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த வீக் ஃபுல்லாக நடக்க போகிறத இந்த சண்டேல கொடுப்போம் ஷெட்யூல். அந்த ஷெட்யூல் படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஜிகே டாபிக், மொத்தமாக 4 ஜிகே டாபிக் மட்டும் தான் போடுவோம். அது இந்த சண்டே, அதுக்கு அடுத்த சண்டே வரும்ல, அதுக்கு அடுத்த சண்டேல மார்னிங் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, அடுத்த சண்டே ஷெட்யூல் கொடுக்கறதுக்கு முன்னாடி மார்னிங்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, மார்னிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் சண்டேக்கு முன்னாடி நான் சாட்டர்டே கம்பல்சரி உங்களுக்கு லீவ் இருக்கும். சாட்டர்டே கம்பல்சரி லீவ் இருக்கும். எதுக்காக லீவு? இதுக்கு முன்னாடி அந்த 5 நாள் படித்தது ஃபுல்லாக 6 நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு 7 நாள் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது இதுதான் பிளான், இதுதான் அடுத்ததில் போகுது. இப்போது இந்த 2 வாரம், இப்போ இன்னமே இன்றைக்கி வியாழன் இருக்குல்ல, வியாழன், அடுத்து வெள்ளி இருக்குது, சனி இருக்குது. இந்த 2 நாளில் இப்போ நீ வியாழனில் ஒரு வீடியோ போடுவோம், வெள்ளிலேயும் ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா, இன்றைக்கி வீடியோ போகிறது, நாளைக்கு வீடியோ போகிறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே படிச்சிருங்க. எப்போது நம்ம ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணல, 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலேருந்து நாளைக்கு 5ஆம் தேதி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிருங்க. உங்களுக்கு சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் முடித்தோன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈவினிங்கு உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஓகேவா, அடுத்த வாரம் அந்த 6-7 நாளுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி அதே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் உங்களுக்கு ஜிகே மேக்ஸ் டாபிக் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் கொடுத்தது அந்த INM இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸில் அந்த பேசிக் மேக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சைக்காலஜியில் என்ன கொடுத்தாங்க, நம்பர் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நம்பர் சீரிஸ், அது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் போட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சுட்டு நல்லா தெளிவாக இருங்க. சனிக்கிழமை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடத்தது, நாளைக்கு வரைக்கும் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டில் நாங்கள் எதிர்பார்க்க மார்க் வரும் அப்படிங்கிற நம்புகிறோம். அதனால தான் சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். நாங்கள் எதிர்பார்க்கறது நீங்கள் ஏமாற்ற மாட்டேங்கு நினைக்கிறேன். அதனால் அந்த நம்பிக்கையில் இந்த பிளான் மாற்றிருக்கோம். மாற்றி நம்மளுக்கு கொடுத்த மேட்டரை நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், PDF கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பேர். ஓகேவா, PDFs வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க, நடத்துறது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நாங்கள் நடத்துகிற PDFs எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரு சில PDF மட்டும் இன்ன வரைக்கும் வராமல் இருக்கும். அந்த PDFம் இன்றைக்கி நாளைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, அதே மாதிரி எனக்கு PDFல படித்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க PDFs கண்டிப்பாக கொடுத்துருவோம். எனக்கு மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும், மெட்டீரியல் படித்தா எனக்கு மொபைலில் பார்க்க பிடிக்காது, இல்லை நான் PDF போய் ஜெராக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜெராக்ஸ் பண்ணால் எனக்கு அமௌண்ட் அதிகமாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், எனக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், மெட்டீரியல்ஸ் உங்கள் அகாடமி மெட்டீரியல்ஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வில்லிங் இருக்கவங்க, இந்த வீடியோக்கு அப்புறம் இன்றைக்குள்ள ஒரு போல் ஒன்று ரெடி பண்ணி போடுவோம். ஓகேயா, ஒரு போல் ரெடி பண்ணி போடுவோம். அந்த போலில் உங்களோட வில்லிங் கொடுங்க. ஓகே, மெட்டீரியல்ஸ் வேணும் வேணாம் அப்படிங்கிறது வில்லிங்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக பண்ணித்தர முடியுமோ அந்த அளவுக்கு சீப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி பண்ணித்தரோம். ஓகேங்களா, அந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி தரும். ஓகேவா, இல்லை எனக்கு PDFஏ போதும், PDF நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் வீடியோ முடிச்சோன்னே டெலிகிராமில் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமேலுக்கு வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே PDF கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம், மெட்டீரியல் பற்றியோ PDF பற்றியோ பயப்பட வேண்டாம். இனிமேலுக்கு இது வரைக்கும் நடந்த மறந்துடும். ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் படிச்சிங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாது, நீங்களும் நல்லா தான் படிச்சு, நாங்களும் நல்லா தான் நடத்தணும். இது மேலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக நடத்துவோம். அதே மாதிரி எங்களுக்காக உங்களோட லைஃப்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இனிமேலுக்கு வரப்போகிற காலங்களில் கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஓகேவா, சும்மா ஏனோ தானோன்னு படிக்காமல் நல்லா தெளிவாக படிங்க. ஒரு யூனிட் படித்தாலும் நல்லா தெளிவாக படிங்க. இப்போ எக்ஸாம் நடக்குது, INM 10 கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸில் 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நான் INM மட்டும் தான் படிச்சிருக்கேன், அந்த 10 கொஸ்டின் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவாங்க.
ஐயனம் மட்டும் படித்தேன், ஐயனமில் எனக்கு ஒரு இது கூட தப்பு இல்லை, எல்லா க்வெஸ்சன் அடிச்சிட்டேன், அந்தளவுக்கு தெளிவாக இருந்தீங்கனாவே போதும் ஓகேவா. அதனால தான் இவ்வளோ தூரம் கம்மி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நடத்த வேண்டிய பாடம் எல்லாமே நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம். ஆனால் என்னென்னா டைம் டூரேஷன் கொஞ்சம் இழுக்கும், நமக்கு டைம் நிறையவே இருக்குது. அதனால் எவ்வளோக்கெவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம நல்லது தான் ஓகேவா. அதனால் தெளிவாக படிங்க, தெளிவாக படித்து கண்டிப்பாக சண்டே வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் ஓகேவா. நன்றி.